எல்லாரையும் சிரிக்க வச்ச, எங்களோடு அவர் இருந்த நாட்கள் பூரா அவரை பார்க்குற ஒவ்வொரு நாளும் ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப சிரிக்க வச்சு, அதாவது வயிறு வலிக்க சிரிப்புன்னு சொல்லுவோம்ல, அப்படிலாம் சிரிக்க வச்ச ஒரு கேரக்டர். இன்றைக்கி தான் முத முத எங்களை அழுக வச்சார். இப்போ அவரோட இழப்பு வந்து ஷாக் அப்படின்றத விட எப்படி அதை நம்புறது, எது இது நிஜமா பொய்யா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை ரொம்ப நேரம் எழுப்பிக்கிட்டு இருக்கு. திருப்பி வீட்டுக்கு திருப்பி அவங்க நம்புறாங்க, திருப்பி சங்கத்துக்குன்னு ஃபோன் பண்ணி பேசி கடைசியில் உறுதியாகும்போது கொஞ்சம் உடையுது மனசு. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனிதர், எல்லார் மேலேயும் அன்பு காட்டக்கூடியவர். என்னை வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார், நான் அவரை மாமா மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வந்து நான் இயக்குனரானவர்லேருந்து எனக்கு அவர் பழக்கம், ஒரு விரிசல் கிடையாது, ஒரு சங்கடம் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது அவர் கூட. இன்னும் எல்லார்ட்டையும் அன்பாகவும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இழந்துட்டோம்ன்றது தான், அதாவது இயக்குனரை இழந்தோம், நடிகர் இழந்தோம்ன்றதான் தாண்டி ஒரு நல்ல மனிதர், அன்பானவர், எந்த பிரச்சனைக்கும் வந்து முதல்ல நிற்பார். அவர் பார்த்தீங்கன்னா எல்லா சங்கத்துலேயும் போட்டி போடுவார். நான் கேட்பேன், இந்த எல்லா சங்கத்துலேயும் போட்டி போட்டு என்னம்மாமா பண்ண போகிறீங்கன்னு கேட்பேன். அப்போ சொல்ல மாப்பிள்ளை ஏதாவது ஒரு குரல் கொடுக்கலாம்லடா அப்படி தோணும், தம்மா தொண்டு குரல் கூட நாளைக்கு யாரோ ஒருத்தனுக்கு லைஃப்பை மாற்றலாம் பார். ஸோ அப்படி ஒரு அக்கறை உள்ள, எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படி ஒரு இவ்வளவு சீக்கிரமாக போயிட்டார். அது காரணம் அவரோட உடல்நிலையை தாண்டி அவரோட மன அழுத்தம். மன அழுத்தம்னா உங்களுக்கு தெரியும், தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது எப்படி இந்த அப்படிப்பட்ட மனவகல்சனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரும், அப்படிப்பட்ட மன அழுத்தம் தான் அவருக்கும். அதுவும் ஒரு காரணம், ஒரு படத்தை எடுத்து ரிலீஸே பண்ண முடியாமல் இருக்கும்போது ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் அந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் இருக்கும். சம்மந்தப்பட்டவங்க எல்லோரும் யோசிக்கணும், அந்த அழுத்தத்தை கொடுத்ததில் நம்மளாம் ஒரு காரணம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சாங்கன்னா இப்படி ஒரு உயிர் வந்து சீக்கிரமாக போகிறத கொஞ்சம் தள்ளி போடலாம். ஸோ அவருக்கு ஆத்மா அமைதியாகி சாந்தமாகி எங்கேயோ ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கட்டும். ஏன்னா அவர் இயக்குனராக ரொம்ப பிடிக்குங்க, பிள்ளை நிலான ஒரு படம் பண்ணியிருப்பார் அந்த காலத்தில், அது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. என்ன ஆசை என்னென்னமோ ஒரு படம், சுகாசினி வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார், பிள்ளை நில அதில் ரொம்ப ஃபேமஸ், ரஜினி சாரை வச்சு கூட படம் பண்ணியிருக்கார். ஸோ பெரிய இயக்குனர், கொஞ்ச காலத்தில் அவர் காலம் மாறும் பொழுது அவருடைய தொழில் முறை மாறும் பொழுது ஒரு நடிகர் ஆகிறார். ரொம்ப சீரியஸான படங்கள் எடுத்தவர் சடார்னு காமெடி நடிகராக இருந்தார். இழந்துட்டோம், அவர் ஆன்மா சாந்தியடையே எல்லாரும் ப்ரே பண்ணுவோம்.